போட்டியாளராக கருதாமல் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து சொன்ன ஸ்டாலின், நெகிழ்ந்து போன விஜய் ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து ஒரு வருடம் ஆகாத நிலையில் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட 21 மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள், பேரூராட்சிகள் என நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு கடந்த சனிக்கிழமை தேர்தல் நடைபெற்றது. சட்டசபை தேர்தலைப் போலவே திமுக கூட்டணியை தொடர்ந்தது. ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக, பாமக ஆகியவை தனித்தனியாக போட்டியிட்டன. இந்த நிலையில்தான் இப்போது வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வெற்றியாளர் என்றால் கண்ணை மூடிக்கொண்டே சொல்லிவிடலாம், அது திமுக கூட்டணி என்று. 21 மாநகராட்சியிலும் திமுகவே அதிகப்படியான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. பெரும்பாலான நகராட்சிகள், பேரூராட்சிகள் ஆகியவற்றையும் ஆளும் கட்சியான திமுகவே கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தராதது, நீட் நுழைத்தேர்வு ரத்து செய்வது தொடர்பாக இன்னும் முடிவு எட்டப்படாதது ஆகியவற்றை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் செய்த பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆளும் கட்சிக்கு எதிராக அதிருப்தி அலை இல்லை என்பதை இந்த தேர்தல் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியிருக்கிறது. மற்ற கட்சி தலைவர்களைப் போல் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் நேரில் சென்று பரப்புரை செய்யாமலே இந்த வெற்றி கைக்கு கிடைத்தது என்பது கவனிக்கத்தக்க மற்றொரு அம்சமாக உள்ளது. இந்த நிலையில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. கடந்த 9 மாத நல்லாட்சிக்கு மக்கள் வழங்கிய நற்சான்றிதழ் இந்த வெற்றி என்பது, திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் என்றார். மேலும் அதிமுகவினர் இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது திமுகவினர் பல இடங்களில் கள்ள ஓட்டு போட்டு விட்டதாக குற்றச்சாட்டு வைத்தார்கள். ஆனால் இதே தேர்தலில் நடிகர் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள். இதனால் விஜய் ரசிகர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். என்னதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பல இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் போட்டியாக நின்று 480 இடங்களை கைப்பற்றி இருந்தாலும், அவரை ஒரு போட்டியாளராக கருதாமல் அவருக்கும் நன்றி சொன்ன ஸ்டாலினின் இந்த செயல் தற்போது விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்டாலின், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.